திருப்பதியில் சுவாமி கும்பிட சென்ற பாஜக தலைவர் அமித்ஷாவின் கார் கண்ணாடியை தெலுங்கு தேசம் கட்சியினர் உடைத்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க புஷ்பராஜ். விக்னேஷ், நேற்று இரவு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்ததற்காக திருப்பதி மலைக்கு வந்தார். இன்று காலை விஐபி பிரேக் தரிசனம் செய்த பின் அவர் திரும்ப பிரயாணமாக ரேணிகுண்டா விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து டெல்லி புறப்படுவதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். முன்னதாகவே அங்கு தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சுமார் 100 தொண்டர்கள் அமித்ஷா கோபேக், அமித்ஷா கோபேக் என்று கோஷம் போட்டுக்கொண்டு கையில் பதாதைகளை ஏந்தியபடி அங்கு திருப்பதி மலையடிவாரத்தில் காத்திருந்தனர். சரி, அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக போலீசாரும் அங்கு பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் சற்று நேரத்தில் அமித்ஷாவின் கான்வாய் அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த போலீசாரும் தடுப்பை உடைத்துக் கொண்டு தெலுங்கு தேசம் கட்சியினர் அமித்ஷா கார் முன் பாய்ந்தனர். அப்போது தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பானுபிரகாஷ் ரெட்டி, காளகஸ்தி கோயில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஆகியோர் இருந்த காரின் கண்ணாடியை தெலுங்கு தேசம் கட்சியினர் உடைத்து விட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் காரில் இருந்து இறங்கி தெலுங்கு தேசம் கட்சியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்ட போது காளகஸ்தி கோயில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரை தெலுங்கு தேசம் கட்சியினர் அழைத்து விட்டனர். அவர்களது கண்ணாடியை உடைத்ததற்காக தெலுங்கு தேசம் கட்சியின் 3 பேரை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதனால் ஆவேசம் அடைந்த தெலுங்கு தேசம் கட்சியினர் திருப்பதி மலையடிவாரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக போலீசார் முயன்ற நிலையில் போலீசாருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அமித்ஷாவின் கார் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது. 3 பேரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் போலீசார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ். கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட 20 நாட்களே உள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி மாணவர்களுக்கான நோட் புக் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. காகித அட்டை தட்டுப்பாடு மற்றும் GST வரியால் நோட்டு புத்தகங்களின் விலை உயர வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அச்சு தொழிலுக்கு புகழ்பெற்ற சிவகாசியில் தற்பொழுது பள்ளி மாணவர்களுக்கான நோட் புத்தகம் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 2018-2019 ஆண்டில் கல்வியாண்டிற்கான பள்ளிகள் திறக்க இன்னும் 20 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பள்ளி கல்லூரி நோட்டு புத்தகங்கள் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சிவகாசியில் உள்ள பெரும்பாலான அச்சகங்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளில் சுமார் 1.5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 20 பக்கம் முதல் 320 பக்கங்கள் கொண்ட 120 வகையிலான நோட்டு புத்தகங்கள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு வண்ணங்களிலும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நைட்டு மகனும் வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஏகப்பட்ட நோட்டு முடிச்சுட்டு இருக்கோம், எல்லா ஸ்கூல் ஐடி நோட்டும் முடிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஆர்டர் நல்லா இருக்கு, பேப்பர் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் வேலை மேலே ஆரம்பிச்சோம். ஆனால் அடுத்த வேலை ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் பேப்பர் கொஞ்சம் வேமா வந்தால் இன்னும் வேமா முடிச்சிருவோம். ஸ்கூல் டைரி, ஸ்பெஷல் ஐட்டம், அரை கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஐட்டம் முடிச்சு தரோம். 2 லைன்ஸ், 4 லைன்ஸ், ரூல்டு எல்லா நோட்டும் முடிச்சு கொடுத்து, லாங் சைஸ் நோட்லேருந்து எல்லா சைஸ் நோட்டும் முடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஆர்டர் வந்தாலும் எங்களால் வேகமாக முடிக்க முடியும். கடந்த 10 மாதங்களாக காகிதம் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவி வருவதுடன் காகித அட்டையின் விலை கடந்த ஆண்டை காட்டிலும் 30% உயர்ந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் நோட்டு புத்தகங்களின் உற்பத்தி பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மார்ச், ஏப்ரல் போன்ற மாசங்களில் பேப்பருடைய தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இருக்கிறதுல மோசம் இந்த வட்டம் வந்து போர்டு, டூப்ளெக்ஸ் போர்டு கிடைக்கிறதுக்கு பெரும்பாடு படுத்திட்டாங்க. ரெண்டாவது, அதில் விலையேற்றமும் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அதிகமான முறையில் விலையேற்றம் இருக்குது. அதனால் இந்த வட்டம் சப்ளை எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா பேப்பரு போர்டு எல்லாமே லேட்டாக கிடைக்கிறதுனால சப்ளை கொஞ்சம் லேட் ஆகுது. இத்தனை ஆண்டு காலம் பள்ளி நோட்டு புத்தகங்களுக்கு வரி இல்லாத நிலையில் கடந்த ஆண்டு முதல் 12% GST வரி விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு நோட்டு புத்தகங்களின் விலை 10 முதல் 12% வரை உயர்த்தப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டி வரினால முதல்ல ஸ்கூலுகளில், காலேஜில் எல்லாத்துலயுமே ஆர்எஸ் தர கொஞ்சம் தயங்கினாங்க. இப்போ அதெல்லாம் சரியாகி இப்போ ஆர்எஸ் இப்போதான் கடைசி கட்டத்தில் தான் ஆர்எஸ் பூரா வர ஆரம்பிக்குது. இந்த ஜிஎஸ்டினால எங்களுக்கு இத்தனை வருஷங்களில் நோட் புக்கு வரி கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி 12% இருக்கு, இருந்தாலும் நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுனால பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த விலைவாசி ஏற்றத்தினால 10-12% வரைக்கும் இந்த நோட்டுக்குரிய விலைவேற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம்.
காவிரி விவகாரத்தில் கர்நாடக தேர்தலுக்காகவே மத்திய பாஜக அரசு காலம் அவகாசம் கேட்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்வதை கண்டுகொள்ளாதவர்கள் பாஜகவை மட்டும் விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பாஜக கால அவகாசம் கேட்டோம், எதை முன்னிறுத்தி கேட்டாங்க? கர்நாடக தேர்தலை முன்னிறுத்தி கேட்டார்கள். ஆக மறைக்கலையே. அதே மாதிரி அதில் நியாயம் இருப்பதனாலதான் உச்ச நீதிமன்றமும் 14ஆம் தேதியை ஏன் குறித்து கொடுத்திருக்கிறார்கள்? ஆக அனாவசியமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பது அமைதி காண்கல்ல. அமைதி என்பது முக்கியம் இல்லையா? அதனால நிச்சயமாக தமிழக விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு தீர்ப்பு இருக்கும், மத்திய அரசின் நடவடிக்கை இருக்கும்,